அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ ப்ரொஃபைலிங் வந்து நமக்கு புதுசாக வந்து TNSED ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அந்த அப்டேட் நம்ம பெறணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNSED ஆப்பை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ என்னுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் TNSED அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி 1 or 2 seconds பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு TNSED ஆப் வந்து நமக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா, என்ட்ரு கொடுத்தன்னா முதல்ல நமக்கு அப்டேட் அப்படின்னு நமக்கு வந்து காட்டும். இப்போ அப்டேட்டுன்னு காட்டுது. அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலரில் அப்டேட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு அப்படின்னா 1 or 2 seconds நமக்கு அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது மொபைல் நம்பருடைய 1st 4 இலக்கம். அட்டு டேட்டா போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்போ TNSED ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். என்னுடைய லாகினை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டே பார்த்திங்கன்னா, நமக்கு என்னும் எழுத்து பக்கத்தில் இ ப்ரொஃபைலிங் அப்படிங்கிற காலை வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதில் தான் நம்மளுடைய லீவ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் பதிவேற்றம் செய்யணும். தற்போது வந்து இதோட பணி வந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் இதில் எந்த ஒரு காலமும் வந்து ஆட் பண்ணல. ஆனால் விரைவில் இதில் ஆட் செய்யப்படும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.